நெல்லை மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட குளங்கள் நீரின்றி வற்றியுள்ளதால் 100 ஏக்கர் பரப்பிலான நிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருக தொடங்கியுள்ளன. கதிர்விட்ட நெற்பயிர்களை மேற்கொண்டு பராமரிக்க நீர் இல்லாததால் கால்நடை மேய்ச்சலுக்கு விடும் சூழல் உருவாகியுள்ளது. தாமிரபரணி மற்றும் சிற்றாரின் 11 அணைகள் மற்றும் 2518 பாசன குளங்கள் மூலமாக நெல்லை மாவட்டத்திற்கு பாசன வசதி கிடைக்கிறது. ஆனால் மாவட்டத்தின் வடக்கு எல்லையில் நிலைமை தலைகீழாக உள்ளது. மானூர் முதல் சங்கரன் கோவில் வரை 1500க்கும் மேற்பட்ட குளங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இன்றி வறட்சியின் பிடியில் உள்ளன. வறட்சி நிலையை அதிகாரிகள் மறைப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் செழிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் குற்றாலத்து தண்ணி தாமிரபரணி பகுதி மட்டும்தான். அதுக்கு வடக்க ராமையம்பட்டிக்கு வடக்க பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாலும் குடிக்கிறதுக்கே தண்ணி பெரும்பாடாக இருக்குது. இப்போ எங்கள் ஏரியாவிலாம் கானார்வெட்டிலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாளாக குடிக்க தண்ணி கூட கிடையாது. போரில் போய் தண்ணியை பார்த்தா போரில் தண்ணி இல்லைங்க. அங்கே இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா செலவழிச்சு ஒரு கிணறு ஒன்று அடித்தாங்க, அந்த கிணத்துலேயும் தண்ணி இல்லை அப்படிங்காங்க. பருவமழையை நம்பி நெல்லை பயிர் செய்ததாக கூறும் விவசாயிகள் தற்போது கதிர்பிடிக்கும் நேரத்தில் சொட்டு நீரும் இன்றி நிலங்கள் பாழம் பாழமாக வெடித்திருப்பதால் வேதனை அடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட மழை பெஞ்சு இந்த ஏரியாவில் ஒரு 10 வருஷம் கிட்ட இருக்கும். 3-4 வருஷமாக ஒரே வறட்சி நிலையாக தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டி அது கட்டி இது கட்டி பார்க்க அதுவும் ஒன்று ஒரு வேலையும் வரையும் மட்டுக்கு போகவும் மாட்டேங்குது. அதனால நீங்கள் அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் தான் எங்களுக்கு நிம்மதியாகும். விவசாய பணிகள் இல்லாததால் அரசின் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் குளங்களை தூர்வாரும் பணிக்கு ஏராளமான விவசாயிகள் சென்று விட்டனர். கூடி தண்ணி கூட எங்களுக்கு இல்லை. ஒரு நாளைக்கு 2 குடம் தண்ணி வச்சு நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும். கண்டிப்பாக அந்த குளத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு வேலை தர முடியுமாக நாங்கள் கேட்கோம். தண்ணிக்காக ஏற்பாடு பண்ணுங்க. இந்த சூழலில் கதிர்விடும் பருவத்திற்கு வளர்ந்த பயிர்களை மேற்கொண்டு பராமரிக்க முடியாததால் அறுவடைக்கு வழியின்றி கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும் நிலை உருவாகியுள்ளது. கோடையில் கால்நடைகளை பராமரிப்பது குறித்து அச்சம் தற்போதே விவசாயிகள் மத்தியில் உருவாகியுள்ளது. மானூர் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் வறட்சியால் கடந்த சில ஆண்டுகளில் 100 ஏக்கர் நிலங்கள் தரிசாகிவிட்டதாகவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஐயப்பன். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவிந்தராஜசுவாமி கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்காரம் செய்ய பயன்படுத்தப்படும் 1300 கிராம் இடையிலான 3 தங்க கிரீடங்கள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கோவில் அதிகாரிகள் நேற்று விடிய விடிய கோவில் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமாக திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ளது கோவிந்தராஜசுவாமி கோவில். இங்குள்ள உற்சவ மூர்த்திகளான கல்யாண வெங்கடேஸ்வரர், ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய மூர்த்திகளுக்கு அலங்கரிக்க பயன்படுத்தப்படும் 3 தங்க கிரீடங்களை நேற்று மாலை முதல் காணவில்லை. கோவிலில் பணியில் இருந்த அர்ச்சகர்கள் சிலர் கிரீடங்கள் காணாமல் போனது குறித்து தேவஸ்தான உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் தேவஸ்தான இணை நிர்வாக இயக்குனர் பாஸ்கர், விஜிலன்ஸ் துறை அதிகாரி கோபிநாத் ரெட்டி மற்றும் விஜிலன்ஸ் துறை அதிகாரிகள் ஆகியோர் நேற்று இரவு விசாரணையை துவக்கினர். மேலும் திருப்பதி SP அன்புராஜன் மற்றும் திருப்பதி குற்ற தடுப்பு காவல் நிலைய போலீசார் ஆகியோரும் கோவிலுக்குள் சென்று விசாரணை நடத்தினர். நேற்று காலை முதல் பணியில் இருந்த அர்ச்சகர்கள், ஊழியர்கள் ஆகியோரை கோவிலுக்கு வரவழைத்து விசாரணை நடந்தது. கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருப்பதி குற்ற தடுப்பு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த SP அன்புராஜன் திருட்டு குறித்து தடயங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காணாமல் போன 3 தங்க கிரீடங்கள் 1300 கிராம் எடையுடையவை என்றும் அவர் கூறினார். இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2008 திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான திருப்பதியில் இருக்கும் கோதண்டராமசாமி கோவிலில் இருந்து 1 கிலோ 300 கிராம் எடை கொண்ட தங்க நகை ஒன்றை அந்த கோவிலின் அர்ச்சகரான வெங்கட்ரமண தீட்சிதலு திருடிச் சென்று
10 லட்சம் ரூபாய்க்கு அடகு வைத்தார். பின்னர் அவரை கைது செய்து நகையை போலீசார் மீட்டனர். புதுக்கோட்டையில் உள்ள விளையாட்டு விடுதி வீராங்கனைகள் தேசிய அளவில் பளு தூக்குதல் உள்ளிட்ட போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். இவர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாணவிகளுக்கான விளையாட்டு விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயில்கின்றனர். இவர்கள் பழு தூக்குதல், குத்துச்சண்டை, ஹாக்கி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக பழு தூக்கும் வீராங்கனைகளான ஸ்னேகா, தீபா உள்ளிட்ட மாணவிகள் தேசிய அளவில் பதக்கம் வென்று சாதித்துள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்கு தமிழக அரசு பல்வேறு உதவிகள் செய்து வரும் நிலையில் தொழில்நுட்ப ரீதியில் நவீன உபகரணங்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று பழு தூக்கும் வீராங்கனைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, கிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இருந்தாலும் இதுக்கு இன்னும் எங்களுக்கு தேவைப்படுறதுனால முயற்சி எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். கேர்ள்ஸ் எல்லாம் இதே மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இறக்கி விட்டா நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கு. எல்லா கேர்ள்ஸையும் இதே மாதிரி பண்ணி விட்டா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க, இன்னும் சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. விளையாட்டுத் துறையில் சாதித்து வரும் பெண்களை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளில் விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று பயிற்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட 8 மெடல் பிடிச்சிருக்கோம். அதில் 2 ஒரு கேலவண்டியா மெடல் தீபாங்கன்ற மனைவி பிடிச்சிருக்காங்க. இது வந்து பல்வேறு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த பழுதுக்குதல் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறது விளையாட்டு போட்டிக்காண்டே. இது ஒரு தற்காப்பு கலை மாதிரி அனைத்து கேமும் வந்து கற்றுக்கிட்டாங்கனாக்கா பெண்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு சிறந்த வீராங்கனைகளாக இருப்பாங்க. சர்வதேச அளவில் காமன்வெல்த் ஆசிய விளையாட்டுகளில் பழு தூக்குதல் பிரிவில் இந்திய வீரர் வீராங்கனைகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் சதீஷ் சிவலிங்கம் காமன்வெல்த்தில் பதக்கம் வென்ற பின்பு இங்கு பழு தூக்குதல் பிரபலமாகியுள்ளது. மீராபாய் சானு, பூனம் யாதவ் போன்ற இந்திய வீராங்கனைகள் போன்று சாதிக்கும் முனைப்பில் புதுக்கோட்டை வீராங்கனைகள் நாள்தோறும் 4 மணி நேரத்திற்கு மேல் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர்.